ஹாய் கைஸ், நான் உங்கள் அருண். இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸை பார்க்காம வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த விஷயத்தை வந்து நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கேட்டில்ஸ்க்கு வந்து நம்மள மாதிரியே பிம்பிள்ஸ் வரும் கைஸ். பிம்பிள்ஸுன்னு சொல்ல முடியாது, அதுங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டாலோ அல்லது காயங்கள் ஏற்பட்டாலோ அந்த இடத்துல வந்து அப்சஸ்ன்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி வந்து உடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இந்த பிக்சரில் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறது தான் வந்து அப்சஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது அதிகமாக நம்ம கேட்டல்ஸ்க்கு தான் வந்து வரும், நம்மளுடைய பெட்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு வராது, ரேர் தான். ஸோ இது வரும்போது அதை எப்படி வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின் தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். லான்ச்சிங்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வீங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஒரு ஸ்டெரிலைஸ் பண்ண ஒரு நைஃபை வச்சு கீறி விடுவாங்க. ஸோ அப்படி கீறும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஸ் வந்து வெளியே வந்துடும். பஸ் மீன்ஸ் நமக்கு இப்போ பிம்பிள் வந்து அதை உடச்சா சீல் வருதுல, அந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து சீல் வரும். மாடுகள், வேறு சில கேட்டல்ஸு, அடுத்து பெட் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வரும் கைஸ். இது ரிலேட்டடான ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அப்சஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கேட்டல்ஸ்க்கு வந்து இப்போ அது எங்கேயாவது போயிட்டுருக்க போது எங்கேயாவது இடத்துல இடிச்சிருக்கும். ஸோ அப்படி இடிக்கும்போது அந்த இடத்துல இருக்க பாக்டீரியாஸ் வந்து அதுக்கு ஊண்டில் வந்து போயிடுக்கும், அது அடிப்பட்ட இடத்துல. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் ஆகும், வீங்கிடும் அந்த இடம் அதுக்கு பாக்டீரியாஸ்னால். ஸோ இதுதான் வந்து அதுங்களுக்கு அப்சஸ்ன்னு ஃபார்ம் ஆகுது. லைக் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து இப்போ எப்படி பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா நம்ம ஸ்கின்குள்ளே போகும்போது நம்முடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு பள்ள மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு சீல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே தான் வந்து நம்ம அனிமல்ஸ்லேயும் வந்து நடக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஃபினாமினல் தான் கைஸ். ஸோ இது தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தாங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். அன்டில் தென், பாய்.